ஆசிய போட்டிக்கான இந்திய மகளிர் கால்பந்து அணியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூன்று வீராங்கனைகள் இடம் பிடித்துள்ளன ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் சீனாவில் உள்ள ஹாங்சோவ் நகரில் வருகின்ற செப்டம்பர் இருபத்து மூன்றாம் தேதி முதல் அக்டோபர் எட்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதில் பங்கேற்கும் மொத்தம் எண்ணூற்று ஐம்பது வீரர்கள் வீராங்கனைகள் அடங்கிய பட்டியலை இந்திய ஒலிம்பிக் சங்கம் வெளியிட்டுள்ளது இதில் மகளிர் கால்பந்து போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணியும் அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளது இருபத்தி இரண்டு பேர் அடங்கிய இந்த அணியில் தமிழ்நாட்டை சேர்ந்த மூன்று வீராங்கனைகள் இடம் பிடித்துள்ளனர் அதன்படி கோல்கீப்பர் சௌமியா நடுகள வீராங்கனைகளான இந்துமதி மற்றும் சந்தியா ஆகியோர் இந்திய அணிக்காக களமிறங்க உள்ளனர் நியாயமான சந்தேகம்தான் ரெண்டு வருஷமாக தமிழ்நாட்டில் யார் கவர்மெண்ட் இருக்கு ரெண்டு வருஷமாக லஞ்ச உழைப்புத்துறை யாருன்னு கேள் செயல்படுகிறது திமுக இந்த வளர்மதி பன்னீர்செல்வன் சொன்னீங்களே நீங்கள் ஏன் அறிவு பண்ணல நீ பண்ணிருக்கலாம்ல தஞ்சைக்குடிப்புத்துறை உங்களுக்கு கீழே தானே இருக்குது ரெண்டு பேர் இப்படி அநியாயமாக விடுதலை ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்பீல் போயிருக்கலாம்ல அந்த வழக்கில் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போட்டிருக்கலாமா தென்னரசு வழக்கிலையும் ராமச்சந்திரன் வழக்கிலையும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு பெட்டிஷன் போடுறீங்களே அந்த வழக்கில் ஏன் போட்டிருக்கக்கூடாது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கூட கேட்க வேண்டியதில்லைங்க பன்னீர்செல்வ மேலே ஃப்ரெஷ் எஃப்ஐஆராக போடலாங்க ஏன் போடல தங்கமணி மேலே எஃப்ஐஆர் வேலுமணி மேலே எஃப்ஐஆர் கேசி வீரமணி மேலே எஃப்ஐஆர் ரெண்டு விஜயபாஸ்கர் மேலே எஃப்ஐஆர் எல்லார் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டிங்கல்ல ஏன் பன்னீர்செல்வம் மேலே போடல பன்னீர்செல்வம் மேலே ஏன் சார் போடல இதே ஆர்எஸ் பாரதி என்ன சார் கோர்ட்டில் கேஸ் போட்டார் ஏன் போடல சொல்லுங்க இப்போ நீங்கள் கேட்டிங்களே இந்த பிக்கு சூஸ் பண்ண மாதிரி இருக்குன்னு இது பிக்கு சூஸாக தெரியலையா உங்களுக்கு சொல்லுங்க சார்மா இது பிக்கு சூஸாக தெரியலையா அப்போ நீங்கள் பிக்கு சூஸ் பண்ணுவீங்க ஒரு ஜட்ஜ் பண்ணக்கூடாதா அப்படி தாங்க பண்ணுவாரு அடாவடி தான் இனிமேல் அப்படி தான் பிக் சூஸ் பண்ணுவார் போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் முறையீடு சொல்லுங்க போங்க அதான் இப்போ செந்தில் பாலாஜி பொன்முடி தங்கம் தென்னரசு கே கே சார் அடுத்த அமைச்சர் யார் எல்லா லிஸ்ட்டையும் உடனே வெளியில் விடக்கூடாது சார் பட் பட்டி கொஞ்சம் அலாட் பண்ணிங்கன்னா அவங்கள அலாட் பண்ணிக்கலாம்ல அலாட் பண்ணுறதுக்கு இதில் என்ன இருக்குது நீங்கள் பண்ணதுக்கெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறதுலாம் ஒவ்வொன்றா நடந்துட்டு வருது இல்லை அதனால சவுக்கு சங்கர் ஒரு லீடு கொடுக்குறாங்க அடுத்து மாப்பிள்ளங்க எல்லாமே ரெடி ஆ டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்தாச்சு என்கிட்டே டாக்குமெண்ட் இருக்குது ஏடிக்கிட்டு இருக்காது அடுத்து ஒரு தான் நேரம் குடும்பம் தான் இருக்குது என் ஆடினாங்க அனுபவிக்கிட்டோம் ஓகே நான் இறுதியாக கேட்க விருப்பது இந்த அண்ணாமலை நடைப்பயணம் வந்து நடந்துக்கிட்டு நீங்கள் பார்க்குறீங்களா கவனிக்கிறீங்களா என்ன நடக்குது எங்கே நடக்குதுன்னு தெரில எப்படி கவனிக்கிறது திரு அண்ணாமலை அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் காவல்துறை அதிகாரியாக செம்மையாக செயல்பட்டிருக்கலாம் திறம்பட பணியாற்றியிருக்கலாம் அதற்கு அவர் ஒருவரிட காலம் பயிற்றுவிக்கப்பட்டார் எப்படி சிறந்த காவல்துறை அதிகாரியாக செயல்படுவது என்று எவ்விதமான பயிற்சியும் இல்லாமல் நேரடியாக அரசியலுக்கு வந்ததோடு அல்லாமல் வந்த உடனேயே அவருக்கு மிகப்பெரிய பதவி வழங்கப்பட்டுள்ளது அரசியல் அத்தனை எளிதல் புரியுதுங்களா உங்களுக்கு அண்ணாமலை அவர்களுக்கு பிரதமர் மோடியின் ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே அரசியலில் வெற்றி பெற்று விடலாம் என்று அவர் நினைக்கக்கூடாது மோடியோட ஆதரவுக்கே மிகப்பெரிய ஆர்எஸ்எஸ் என்ற மிகப்பெரிய இயந்திரம் வேலை செய்ததுன்றதை நம்ம மறந்துடக்கூடாது இல்லையா என்ன மோடி தனியாக வந்துட்டார